வெல்கம் டு லிட்டில் க்யூட் பேபிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் திருக்குறள் கதைகள் பொறுமையும் பொறுப்பும் தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் இவர் முறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்விளக்கை கண்டுபிடித்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க மின்விளக்கை கண்டுபிடித்தவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் மின்விளக்கை வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல அவர் கண்டுபிடிக்கலை பல முறை தோல்வி கண்டதுக்கு அப்புறம் தான் வந்து விடாமுயற்சியோட போராடி அந்த மின்விளக்க கண்டுபிடிச்சிருக்காரு நண்பர்களுக்கும் மற்ற அறிவியல் அறிஞர்களுக்கும் தம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார் அதற்காக நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்தார் அவரது ஆய்வகத்தின் மேல் தளத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது எடிசன் வந்து லைட் கண்டுபிடிச்சாருல அதை வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மற்ற அறிவியல் அறிஞர்களிட்டையும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றத செய்து காட்டணுன்றதுக்காக விரும்பியிருக்காரு அதுக்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு அவரோட ஆய்வகத்தின் மேல் அந்த கூட்டம் நடைபெற்றது எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின்விளக்கை மேல் தளத்திற்கு கொண்டு வர சொன்னார் உதவியாளர் அதனை கொண்டு வரும்போது திடீரென கைத்தவறி விழுந்தது ஆயினும் சற்றும் மனம் கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின்விளக்கை உருவாக்கினார் அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வரச் செய்தார் எடிசன் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு இந்த மாதிரி மேல் தளத்திற்கு நான் கண்டுபிடிச்ச மின்விளக்கை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரும் அதை எடுத்துகிட்டு வரும்போது கை தவறி அது கீழே விழுந்துருச்சு ஆனாலும் அவரு அந்த உதவியாளர் மேலே கோவப்படலை அதுக்காக ரொம்பவும் வருத்தமும் வருத்தமும் படலை திரும்பவும் அதே மாதிரி மற்றொரு மின்விளக்கை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதே உதவியாளர்கிட்ட கொடுத்து மேலே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மின்விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அந்த வேலையை என்று கேட்டனர் இவர்தான் ஏற்கனவே அந்த மின்விளக்கு போட்டு உடைச்சிட்டார்ல திரும்பவும் ஏன் நீங்க அவர்கிட்டே கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதற்கு எடிசன் உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடிந்தது ஆனால் உதவியாளரின் மனத்தை காயப்படுத்தி விட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்து விட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு லைட்டு உடஞ்சிச்சு அதனால் என்னால் திரும்ப அதை உருவாக்க முடிஞ்சது இதையே நான் வந்து அவரை திட்டி வேறு ஏதாவது சொல்லி காயப்படுத்தியிருந்தால் அதை என்னால் சரி செஞ்சுருக்க முடியுமா அப்படின்னு எடிசன் திரும்ப அந்த சில பேர்கிட்ட கேட்டிருக்காரு அது மட்டுமன்று மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும்போது தமது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார் அதனால்தான் அப்படி செய்தேன் என்றார் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தெரியாமல் பண்ணுனது திரும்பவும் அதே வேலையை கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கவனமோட பார்ப்பாங்க அதனால தான் நான் வந்து திரும்பவும் அவர்கிட்டையே அந்த மின்விளக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடிசன் சொல்கிறாரு எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்த பொறுமை குணத்தை அப்போது தான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டனர் இவ்வளோ பொறுமையாக இருந்தனால தான் அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்றத அப்போ தான் மற்ற எல்லாருமே வந்து உணர்ந்துக்கிட்டாங்க குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் விளக்கம் நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும்